இயேசுவை போல் யாரும் இல்லை, உன்னையும் என்னையும் நேசிக்க. தனிமை இருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம் ஓடி இருக்க. இயேசுவை போல் யாரும் இல்லை, உன்னையும் என்னையும் நேசிக்க. தனிமை இருந்தாலும் தனிமை இல்லை, இயேசு நம் ஓடி இருக்க. இயேசுவை பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு ஆறுதல் நிறைந்த பாடலை நாம் கேட்டோம். ஆம், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5:7-8 இப்படியாய் சொல்லுகிறது: நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Romans 5:7-8. For scarcely for a righteous man will one die, yet perhaps for a good man someone would even dare to die. But God demonstrated his own love toward us in that while we were still sinners, Christ died for us. ஆம் பிரியமானவளே, நல்லவனுக்காக ஒருவன் மறிக்க ஆயத்தமாயிருப்பார்கள், உதவி செய்ய ஆயத்தமாயிருப்பார்கள். ஆனால் ஒருவன் பாவியாய் குற்றம் சாட்டப்பட்டு அருவறுக்கப்பட்ட நிலவையில் இருக்கிற ஒருவனை யாரும் நேசிக்க மாட்டார்கள். உதவியற்று கிடக்கிறவர்களை கூட நேசிக்க யோசிப்பார்கள். நல்ல சமாரியன் ஓமையில் இயேசு இரட்சகர் சொல்லுகிறார், ஒருவன் கள்ளர் கையில் அகப்பட்டு விழுந்து கிடக்கிறார், எல்லாரும் அவனை பார்த்து ஒதுங்கி போகிறார்கள். ஆனால் ஒரு சமாரியன் வந்து அவன் காயங்களை கட்டி அவனை சத்திரத்தில் கொடுத்து அவனை பராமரித்து அவன் முழு குணம் அடையும் வரைக்கும் அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார். அப்படித்தான் நல்ல சமாரியான இயேசு நம்மண்டே வந்தார். எல்லாரும் நம்மை பார்த்து ஒதுங்கிவிட்ட நேரத்தில் இயேசு நம்மை தூக்கி நிறுத்தினார். அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவினார். நமக்கு சத்திய வேதத்தை கொடுத்தார், பரிசுத்தப்படுத்தினார், நாமும் நித்திய ஜீவனை சுந்தரிக்கும் தகுதியை நமக்கு கொடுத்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 136:23 சொல்லுகிறது: நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Psalm 136:23. Who remembered us in a lowly state, for his mercy endures forever. ஆம் பிரியமானவளே, நாம் தாழ்ந்து கிடந்த போது, நாம் துவண்டு போன போது, நாம் எழும்ப முடியாத உடைய சிக்கி கொண்ட போது, நம்மை நினைத்து நம்மை தூக்கி எடுத்தவர் இயேசு இரட்சகர். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நுழைந்து நம்மூலம் அநேகரை தூக்கி நிறுத்த அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்லுவோமா, ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்மை போல நேசிக்கிறவர் யாரும் இல்லை. ஆண்டவரே, அந்த நேசத்தை புரிந்து கொண்ட நானும் உம்முடைய நேசத்தை இந்த உலகத்துக்கு காண்பிக்க என்னை தகுதிப்படுத்தும், உம்முடைய அன்பின் அபிஷேகத்தை எனக்குள் ஊற்றும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5:5 சொல்லுகிறது: மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வேட்கப்படுத்தாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த அன்பை பரிசுத்தாவியினால் பெற்றுக்கொண்டு இயேசுவின் அன்பை இந்த பூமிக்கு காண்பிப்போம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம், என்னையும் பயன்படுத்தும் என்று சொல்லுவோம். ஜெபம் பண்ணுவோமா? இயேசு ராஜா, எல்லாரை காட்டிலும் என்னை மிக அதிகமாக நேசிக்கிற ஒரு உண்மையுள்ள தகப்பன் நீர், எனக்காக இரத்தத்தை சிந்தி நான் பாவியாக இருக்கும்போது என்னை நேசித்தீர், நான் பின்மாற்றம் அடைந்து போன போது என்னை நேசிக்கிறீர். ஆண்டவரே, மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்துகிறீரே. நானும் அதே அன்போடு மற்றவர்களை நேசிக்க, அந்த அன்பை உமக்கு மற்றவர்களுக்கு காண்பிக்க என்னை ஆவியினால் நிரப்பும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.